வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். வர்ற செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழக சட்டசபையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மானியம் குறித்த விவாதம் நடைபெற இருக்குது. அதற்கு முன்னாடி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர். தமிழகத்தில் சுமார் 13 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளார்கள். கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராடி வருகின்றனர். நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடரில் செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழக சட்டசேவையில் மாற்றுத்திறனாளிகளின் மானியம் தொடர்பான விவாதம் நடைபெற இருக்கிறது. அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்காக பாதுகாப்போர் சங்கம் மற்றும் பிற சங்கங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான கீழ்கண்ட கோரிக்கைகளை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்த்தப்பட வேண்டும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ₹3000 கடுமையான மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹5000 வழங்கப்படுகிறது. தமிழகத்திலும் இந்த தொகை வழங்கப்பட வேண்டும். தமிழக அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் கல்வி கற்க தஞ்சை, திருச்சி, சென்னை போன்ற மாவட்டங்களில் மேல்நிலை உயர்நிலை பள்ளி என மொத்தம் 10 பள்ளிகளே இயங்கி வருகின்றன. இவர்களது கல்வி தடைபடாமல் இருக்க மாவட்டந்தோறும் சிறப்பு பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும். அரசு அலுவலகங்கள், பேருந்து நிலையங்கள், திரையரங்குகள், கடற்கரை, வணிக வளாகங்கள் போன்ற பொது இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும்படியான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளும் அவர்களுடன் பயணம் செய்யும் உதவியாளர்களும் கட்டணமில்லா பேருந்து என்ற வசதி நகர பேருந்துக்கு மட்டுமில்லாமல் அனைத்து வகையான பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். தொழில் முனைவோராக விரும்பும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கி கடன் எளிதாக கிடைக்க வசதி செய்து தரப்பட வேண்டும். மனநலன் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாவட்டங்களில் கல்வி நிலையங்கள் மற்றும் பராமரிப்பு இல்லங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும். கடுமையான மாற்றுத்திறனாளிகளின் மருத்துவ செலவிற்கு உதவி செய்யும் வகையில் முதல்வரின் மருத்துவ காப்பீட்டில் வழிவகை செய்யப்பட வேண்டும். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததைப் போல மாற்றுத்திறனாளிகளுக்கான நலனுக்காக கொள்கைகளை உருவாக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைப்பது, ஸ்மார்ட் கார்டுகள் வழங்குவது, 3 சக்கர மோட்டார் வாகனங்கள் வழங்குவது, அரசு வேலைவாய்ப்புகளில் உள்ள இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்துவது ஆகியவற்றை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். கடந்த ஆட்சியில் அதிமுக அரசு மாற்றுத்திறனாளிகளின் குரலுக்கு செவி சாய்க்காமல் இருந்துவிட்டது துரதிருஷ்டவசமானது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் 2016 படி மாற்றுத்திறனாளிகளுக்கான வேண்டியதை ஆவண செய்யும்படி தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.